ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு ஒரு ஃப்ளெக்ஸன் பேனர் எடிட் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் விஜயோட ஃபோட்டோ வச்சு ஒரு ஃப்ளெக்ஸன் பேனரை எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் லைவாகவே எடிட் பண்ணுறேன்னு பண்ணி காட்ட போகிறேன். நான் இதில் பண்ணுற எல்லாமே லைவாக தான் பண்ணி காட்ட போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணி வச்சுட்டுலாம் பண்ணலை. ஸோ உங்களுக்காக நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நான் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸான வீடியோஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நம்ம சேனலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்குற வீடியோலாம் என்னால் ஈஸியான ஸ்டெப்பில் எடிட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியே நான் உங்களோட ஃபோட்டோ வச்சு ஒரு டியூட்டோரியல் வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட ஹச்டி இமேஜை சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க, நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்ட்லாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை உங்களுக்கு லைவாகவே தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான முன்னாடியே நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ என்ன பண்ணுவேன், நான் முன்னாடியே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ஸோ ஆனால் நான் இந்த வீடியோவில் அப்படி பண்ண போகிறதில்ல, நான் லைவாகவே பண்ண போகிறேன். நான் எப்படி லைவாகவே பண்ணுறேன்றதை நீங்களும் லைவாகவே பார்த்து ஈஸியான ஸ்டெப்பில் எடிட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும், நான் முன்னாடியே பண்ண எதுவுமே இருக்காது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் எப்படி லைவாக பண்ணுறேன்றதை. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த கீழே இருக்க அந்த டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஒன் டைம் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிராப்ன்ற ஆப்ஷன் வரும். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும் அது ரொட்டேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிங்க. ஸோ நமக்கு கரெக்டாக சைஸ் எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணி நம்மளோட இமேஜெலாம் சேஞ்ச் பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இதில் டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்கும். நான் மேக்ஸிமம் இந்த 3:2 இந்த சைஸ் தான் மேக்ஸிமம் ஃப்ளெக்ஸ் சைஸாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்காக நீங்கள் போய் எதுவுமே டவுன்லோட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணியிருந்தோம்னா இதில் ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, டெம்பிள் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்பிளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த டெம்பிளை செலக்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இதோட பிளெண்டிங் ஒப்பாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த பிளெண்டிங்கை டச் பண்ணி இதை மல்டிப்ளேயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக்ரவுண்டோட அது ஆட் ஆயிரும். ஸோ பார்த்தா கரெக்டாக நம்ம பேக்ரவுண்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜிலாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த பிஎன்ஜி நான் அந்த டெம்பிளுக்கு மேலே கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அப்படியே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நம்ம அடுத்தடுத்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கீழே இருக்க கட் பண்ணலாம் நம்ம எரேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த எரேஸ்ன்ற டச் பண்ணி மறுபடியும் இந்த எரேஸை டச் பண்ணி அதோட ஒப்பாசிட்டி பிளண்டிங்லாம் நமக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கட் பண்ணதை தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்க அந்த ஃப்ளெக்ஸே ஒரு லுக்காக தெரியும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்த ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணி கரெக்டாக அடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்ததோட பெருசாக வைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு அதை பெருசாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே தெரிகிற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த லேயரை டச் பண்ணுங்கள். அதை கரெக்டாக நமக்கு அந்த ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம ரெண்டு இமேஜை ஈஸியான ஸ்டெப்பில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி அடுத்திருக்க இமேஜை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அதே மாதிரி அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம திருப்பணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த கிராப்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணி அதே மாதிரி அந்த ரொட்டேட்டை டச் பண்ணி அதில் இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கரெக்டாக அந்த மாதிரி இந்த இதை நீங்கள் டச் பண்ணாலே போதும் அதுவே ரொட்டேட் ஆயிரும். ஸோ கரெக்டாக ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க டிக்கை டச் பண்ணிவிட்டு இப்போ அதை கரெக்டாக நம்ம அந்த இமேஜுக்கு பேக்கில் கொண்டுட்டு போகணும். ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு பேக்கில் போய் வச்சுட்டு இன்னும் நமக்கு பேக்கில் போயிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்க த்ரீ டாட்டை டச் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ரெண்டு
தடவை டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பேக்கில் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்டு பிஎன்ஜி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நாம இதில் நம்மளோட இமேஜ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் நீங்கள் ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோ. நீங்கள் என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அது ரொட்டேஷன்லாம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த ஸ்டோக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணுறதுன்னா அதில் பார்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதை மேக்ஸிமம் அது 25 இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து நம்ம இதுக்கு ஒரு ஸ்டோக் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணுறதுன்னா அதில் ஷேடோன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணி கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனில் போய் ரெண்டுமே கரெக்டாக 100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நமக்கு சதுரமாக தெரிகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி சைஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை நம்மளோட சைஸு, அதாவது நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் இதில் ஒரு 4 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி மட்டும் செட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம போய் இன்னொன்று போயெல்லாம் ரெடி பண்ண வேணாம், இதவே நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க டூப்ளிகேட்ன்ற டச் பண்ணலை, அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லேயராக வந்துடும். ஸோ கரெக்டாக இதை அதே சைஸுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே கரெக்டாக நம்ம எந்த இடத்துல உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நீங்கள் எந்த மாதிரி ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு, ஸோ இதையும் நான் மறுபடியும் ஒரு டூப்ளிகேட்டை எடுத்து இந்த மாதிரி மேலே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்டோட 3 இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்ட்டுன்ற டச் பண்ணி நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மேக்ஸிமம் சும்மா தளபதின்ண்டே டைப் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தளபதியே அப்படின்னு டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த சைடில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா அதில் மை ஃபாண்டுன்ற போனீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெண்டிங்கான 50 ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஃபாண்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்டை நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதை நம்ம மேக்ஸிமம் மேலேயே செட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மேலேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கலர்லாம் கொடுக்கணும். இதில் எப்படி இப்போ டபுள் கலராக கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த கலருன்ற டச் பண்ணிவிட்டு அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு 2 ரவுண்டு வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க ரவுண்டில் போய் நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த இருக்க ரவுண்டில் போய் மறுபடியும் நீங்கள் அடுத்த கலர் என்ன கலரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதனால் கரெக்டாக நம்ம டபுள் கலர் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு ஸ்டோக் தான் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டோக்குன்ற டச் பண்ணி மேக்ஸிமம் நம்ம இதை ஒயிட்லேயே கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்க லுக்காக தெரியும். ஸோ ஒயிட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்து அதில் ஷேடோ இருக்கும். ஸோ கரெக்டாக ஷேடோவை கொடுத்துட்டு இதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே 100 செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்காக தெரியும். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் இதுக்கு கீழே உங்களோட நேமோ இல்லை உங்களோட கேங்கோட நேமோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் லைவாகவே நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.